ஹலோ வணக்கம் ஜிந்தோப்ரே. இன்னைக்கு நம்மளோட ரெசிபி வந்துட்டு சிக்கன் டோனர் கெபாப். சிக்கன் டோனர் கெபாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் யூரோப் வரும்போது தான் கேட்டது. நான் யூரோப்பியன் ஃபுட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு புது ஊர், புது லாங்குவேஜ் எப்படி ஒரு உற்சாகம் தருமோ அதே மாதிரி தான் நியூ ஃபுட்டும். ஸோ அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டு. அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அது வந்து டர்க்கிஷ் ஃபுட்டுன்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்லேயே எப்படி அதை செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ சிக்கன் டோனர் கெபாபுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் 250 grams தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து 2 hours பிஃபோர் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேரினேஷனுக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணது மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ். இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன்ஸு. ஆனியன்ஸையும் நல்லா பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஹாஃப் அ குக்கும்பர், பெல் பெப்பர்ஸ். இன்னைக்கு என்கிட்ட க்ரீன் இல்லை, க்ரீன் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்துட்டு முட்டைகோஸ் நல்லா அகெயின் தின்னாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி. நம்மளோட டோனர் பிரெட்டு வந்துட்டு பீட்டா பிரெட் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு சாஸ் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன், கார்லிக் சாஸ் அண்ட் மயோனீஸ். குழந்தைங்களுக்கு தரணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி சாஸ் யூஸ் பண்ணாமல் நம்மளோட யோகர்ட், நல்லா திக்கான யோகர்ட்லேயே கொஞ்சம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் அண்ட் உப்பு கலந்து அதை கூட கொஞ்சம் வைக்கலாம். நம்ம வந்துட்டு பெரியவங்களுக்கு இந்த ரெண்டு சாஸ் யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு பேன் ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன், ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கனை நல்லா கட் பண்ணிடுவேன். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ட்ரெடிஷ்னலாக ஒரு சுத்துற மாதிரி ஒரு இதில் தான் செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால பேன்லேயே செய்கிறோம். நம்ம சிக்கன் ரோஸ்ட் ஆகிற கேப்பில் பீட்டா பிரெட்டை வந்துட்டு கொஞ்சோண்டு பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட பிரெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த இது போதும். ஸோ நம்ம பீட்டா பிரெட்டை தவாலேருந்து எடுத்துட்டு நம்ம நல்லா கட் பண்ணுறோம் ரெண்டாக. ஸோ இப்போ ரெண்டாக கட் பண்ணுறதுனால ஒரு பாக்கெட் மாதிரி வரும். ஸோ பாக்கெட் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மயனீஸ் உள்ள வைக்கிறோம். இதில் வந்துட்டு எந்த சாஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு டர்க்கிஷ் கடைக்கு போனீங்கன்னா மஸ்டர்ட் சாஸ், கார்லிக் சாஸ், மயனீஸ் அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி மயனீஸ் அண்ட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆனியன்ஸ் ஒரு லேயர் வச்சிட்றேன். அதுக்கப்புறம் சிக்கன், அப்புறம் நம்மளோட மீதி வெஜ்ஜீஸ்லாம் உள்ள போகுது. முட்டைகோஸ் போது, அப்புறம் குக்கும்பர். இல்லை இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எதாவது மாற்றி வைக்கணும், இல்லை இது குக்கும்பர் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் வச்சிட்ட பிறகு கார்லிக் சாஸ் சும்மா மேலே வந்துட்டு ஒரு ஒரு பைட்டுக்கும் அந்த கார்லிக் சாஸ் வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆனியன் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபைனல் ஆனியன்ஸ். நம்மளோட டோனர் கெபாப் ரெடி. வீட்டில் சமைப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாழ்வி மியூசிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.